हेलो फ्रेंड्स वेलकम टू हेसाना पापा किचन इनकी वीडियो रोम टेस्टान किवी पल अदावदु मिल्क शेक मारी पाक पोरों इदु वंदु किवी पलों गर्भमान पेंगल अदावदु मूनावदु ट्राइमिस्टर வந்து அதாவது ஏழு எட்டு ஒன்பதாவது மாதத்தில் இந்த கிவி பழத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா விட்டமின் கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கிவி பழம் மட்டும் இல்லை, கிவி, கிரேப்ஸு, அப்புறம் வந்து மாதுளம்பழம், இதில் எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் கே ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து குழந்தைகளுக்கு, வயிற்றில் இருக்க குழந்தைக்கு ரொம்ப நல்லது. அதனால் வந்து இந்த மாதிரி பழங்களை அவாய்ட் பண்ணாமல் கொஞ்சம் நல்லபடியாக பிடிச்ச சுவைகளில் செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த கிவி பழத்தில் எப்படி ஜூஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கிவி பழத்தோட ரெண்டு பக்கத்தோட சதையும் வந்து நறுக்கிட்டு நம்ம தோலை வந்து உரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், தோலை உரித்து எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது தோல் உரிக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக வரும். தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நறுக்கின பீசஸை நான் ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிக்கிறேன். இது கூட காய்ச்சி ஆற வச்ச பாலை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பாலை வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம சூடான பாலை சேர்த்தோம்னா எந்த ஒரு பொருள் கூடையும் தெரிஞ்சிடும். இது கூட நம்ம தேவையான அளவு இனிப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான கிவி பழ மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இல்லை, எல்லா ஏஜ் குரூப் உள்ளவங்களும் இதை வந்து குடிக்கலாம். ரொம்ப டேஸ்டான ஒரு கிவி பல மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஹிசானா பாப்பாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.